ஹாப்பி பொங்கல் 2024 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான மேட்டர். எனக்கு தெரிஞ்ச லைஃப் டைம்ல நான் பொங்கல்லாம் என்ஜி பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கோல் எல்லாம் போட தெரியாது. அதனால நம்ம வந்து தரமா ஒரு அக்கா பக்கத்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். நான் ஹெல்ப் பண்றேன். பாத்தீங்களா, இப்படிதான் கோலம் போடணும். ஒரு பொங்க வைக்கிறதுக்கு எத்தனை பேரு? அதான் இப்படி அலப்பறை கொடுக்குறீங்க. ஜாலியா இருக்குடா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கைஸ், எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசை பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி நான் கோலம் போட்டு பொங்கல் எல்லாம் பண்ணோம். வரல விட்டு சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க, செய்யவும் விட மாட்டாங்க. ஹாப்பி பொங்கல் கைஸ். எல்லாம் சும்மா செட்டப் தான், செய்யல மாட்டேன், செய்யலாம் தெரியாது. என்ன பொங்கல் பண்ணாவே அது பாயசம் மாதிரி ஆயிடும், இல்ல அது புளியோதரை மாதிரி ஆகலாம், அது எப்படி வேணா ஆகலாம், எனக்கு சமையல்லாம் தெரியாது. ஆனால் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால வந்து காலையிலே நான் ரெடி ஆகி உங்களுக்காக வந்துட்டேன். அண்ட் இப்ப வந்து சூப்பரா பொங்கல் பண்ணலாம். ஏ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்க போறோம். இதெல்லாம் இஷ்டத்துக்கு எங்கெங்க வருது. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்கள் எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எங்கிட்ட வராது அந்த உமா போடா. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அரிசி கழுவி வச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் போடணுமா? கையில ரெட் இருக்க பரவாயில்லையா, கழுவி கழுவிடுவா. இங்கேயே கழுவிக்கிறாங்க. அது நல்ல தண்ணி, பொங்கலோ பொங்கல் அதானே, பொங்கவே இல்லை. கொதிக்கிறாண்டா, கொதிக்கலாம்ல. இப்ப இதெல்லாம் காப்பணும் பொங்கல் வந்து நல்லா பொங்கி, பொங்கல் இல்லங்க அது அரிசி. அரிசி வந்து ஆல்ரெடி நல்லா பொங்கிச்சு, நெக்ஸ்ட் வந்து இது போடணுமா? இது என்னன்னு நினைக்கல. திருப்பருப்பு நெக்ஸ்ட் வந்து வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டுங்க, அவ்வளவுதான் பொங்கல் ரெடி. ஓ இல்லையா, மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம். நான் நினைச்சேன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடைசியா தான் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வைக்கணும்னு நினைச்சேன். அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் ரெடி பண்ணணும். சாரிங்க, நெக்ஸ்ட் இயர் கரெக்டா பண்ணி. விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு எஞ்சி உட்காந்துருக்கேன், பொங்கியே வரமாட்டான், தூக்கம் வருதுடா. சீக்கிரம் பொங்கு, கிண்டக்கூடாதோ, கிண்ண ஒரு பொங்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா கையை வச்சு சும்மா இருங்க. வச்சு எங்க போடுறா போடா, மறைக்காதீங்க. தெரியும், நான் உனக்கு தான். நீ சாப்பிட்டு நல்லா இருக்குடா இது, நம்ம செஞ்சு ஒண்ணுமே போடலையே, அரிசியும் பருப்பு ஒண்ணுமே போடாம நல்லா இருக்குங்க. அச்சு கை, உங்க அக்கா பொண்ணு வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பொங்கல் இல்லையா அதனால ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால என் இதையும் கொஞ்சம் போட்டு எடுக்கிறாங்க. 4K அடிக்க போறாடா, டஃப் டஃப் குடுக்குறான், நம்மளுக்கே டஃப் குடுக்க ஆரம்பிச்சிட்டாலே.
அப்படியா பொங்கல் பண்ணலாம் அப்புறம் இது பொங்கி வரட்டும் பொங்கி எங்க வரம் வரம் போட மாட்டமா சும்மா பண்ணோம் எங்கம்மா வேற போட்டாதீங்க எங்கவே இல்லடா என்ன ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அவன் நீ பொங்க மாட்டான் பொங்குற மாதிரி பாவல கட்டுறான் என்னடா அப்பத்துல இருந்து ஓரமா மறுபோது மறுபோது நீங்க ஒண்ணுமே வர மாட்டேங்குது நம்ம பொங்கல் பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டா இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் வந்தானே அப்படியே பொங்கிடலாம் ஏய் இப்படி பொங்காதா லைட்டா தான் பொங்குது ஏதோ டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு பொங்கல் மாதிரி பொங்கல் இல்ல மேடம் இது வந்து ஐயா பாயாசம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தானே சொன்னீங்க பொங்கல் மாதிரி பாயசத்தை பொங்கல் மாதிரி செய்யுங்கன்னா அதனால அப்படி செஞ்சுட்டு இருக்கேன் இல்லை நான் பர்ஃபெக்டா பண்ணிடுவேன் சும்மா பேசாதீங்க ஸ்மெல் தான் பார்க்க போறேன் ஏன் எந்த ஸ்மெல் வருதுன்னா ஒரு மாதிரி வெள்ளம் ஸ்மெல்லும் ரைஸ் ஸ்மெல்லும் கலந்த மாதிரி வருது எதை போட்டிருக்கோமோ அதை வச்சு நான் சொல்றேன் இது வந்து ஏலக்காய் இது வந்து ஏலக்காய் அப்படி போடணும் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது ஆனால் போட சொல்லியிருக்காங்க அதனால நம்ம போட்டுருவோம் அப்படியா உப்பு போட்டீங்களா உப்பே போடல போனோம் போடக்கூடாது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் பண்ணுவோம் பாய் வீட்டுல பொங்கல் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவர் தான் கொண்டு போய் கொடுப்போம் ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து அங்கிள் வாங்க அங்கிள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க அனுச்சு இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இருப்பா நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன் நல்ல டேஸ்டா இருக்கும் சர்க்கரையும் போடல அங்கிள் வெல்லம் தான் ஓட்டம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அவருக்கும் பொங்கல் இல்லையா நல்ல நாள் விமானம் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி தப்பு வரலாறு மிக முக்கிய அமைச்சரே இனிமேட்டு வரவே மாட்டார் ஒரு ஒன் ஹவருக்கு உள்ள வர மாட்டார் நம்ம காலி ஆனால் தான் வருவார் ஓகே ஸ்மெல் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்கு ஆனால் நம்ம உப்பே போடலாம்
நான் ஏன் உப்பு போடலன்னு சொல்லிடுறேன் கைஸ். நான் வந்து போட மாட்டேன்னு நீங்க நினைக்கலாம், பட் அந்த மாதிரி கிடையாது. சில பேர் நிறைய உப்பு சாப்பிடுவாங்க, யார் யார் எப்படி உப்பு போடணுமோ அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை தான் போடாம டீலாம் சுகர் போடாம தண்ணியா வச்சிருவாங்களா எடுத்து கலந்து போடலாம். அந்த மாதிரி நாங்கள் உப்பு வச்சுக்கோம். இறந்திடவா